ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று பகுதி 59 பார்ப்போம். உயிரை காத்துக்கொள்ளும் சமயம் தவிர மற்ற தருணங்களில் அசுத்த உணவை தவிர்க்க வேண்டும். ஒரு சமயம் குரு தேசத்தில் இடி மின்னலுடன் அடைமழை பெய்தது. அறுவடைக்காக இருந்த பயிர்கள் எல்லாம் நாசமாயின. எங்கு பார்த்தாலும் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடின. உசஸ்தி சக்ராயனர் என்னும் ஒரு வேத பண்டிதர் தங்குவதற்கு கூட இடமின்றி தவித்தார். எத்தனையோ பல இன்னல்களுக்கிடையில் மிகவும் சிரமப்பட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு சிறு வீட்டை சென்றடைந்தார் அவர். பிறகு தனது பசியை ஆற்றிக்கொள்ள உணவை தேடி கிராமம் முழுவதும் சுற்றி திரிந்தார். அப்பொழுது அக்கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பாகனை கண்டார் சக்ராயனர். அப்பாகன் மிகவும் தரம் குறைந்த உளுந்தம் பருப்பை சாப்பிட்டு கொண்டிருந்தான். பசியின் கொடுமையால் சக்ராயனர் அப்பாகனிடம் சென்று தனக்கும் சிறிது பருப்பை சாப்பிட கொடுக்குமாறு கெஞ்சினார். பாகன், ஐயா, இதோ இந்த பாத்திரத்தில் இருந்து நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேனே, இதை தவிர வேறு பருப்பு எதுவும் என்னிடம் இல்லை, இப்பொழுது நான் என்ன செய்வது என்று கேட்டான். சக்ராயனர், அதையே எனக்கு கொடு என்று பதிலளித்தார். பாகன் சாப்பிட்டு மீதியிருந்த அந்த எச்சில் பருப்பை வாங்கி சாப்பிட்டார் அவர். பிறகு பாகன் சக்ராயனருக்கு குடிக்க நீரை கொடுத்தான். ஆனால் சக்ராயனர், இந்த நீரை குடித்தால் நான் தவறு செய்தவனாகி விடுவேன், ஏனெனில் ஒருவர் குடித்த நீரின் மிச்சத்தை மற்றொருவர் குடிப்பது தவறு என்று கூறி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பாகன், நான் சாப்பிட்ட மிச்ச பருப்பைத்தானே தாங்கள் கேட்டு சாப்பிட்டீர்கள், அது தவறில்லையா என்று கேட்டான். அதற்கு சக்ராயனர், நான் அந்த பருப்பை கூட சாப்பிடவில்லை என்றால் பசியிலேயே இறந்து போயிருப்பேன், ஆனால் நல்ல சுத்தமான நீரை நான் வேறு இடத்தில் வாங்கி குடித்து கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தினார். தான் சாப்பிட்டது போக மீதி பருப்பை சக்ராயனர் தன் மனைவிக்கு கொண்டு போய் கொடுத்தார். அதற்குள் அவள், நான் தான் பிச்சை எடுத்து கிடைத்த உணவை கொண்டு தன் பசியை ஆற்றி கொண்டு விட்டாள். இருந்த போதிலும் தன் கணவர் தனக்காக அன்போடு கொண்டு வந்த உணவை மரியாதையோடு அவள் வாங்கி கொண்டாள். பிறகு அந்த பருப்பை சாப்பிடாமல் பத்திரப்படுத்தி வைத்தாள். மறுநாள் காலையில் சக்ராயனர், நான் மிகவும் சோர்வுடன் இருக்கிறேன், ஏதாவது சிறிதளவு உணவு எனக்கு கிடைத்தால் போதும், நான் அதை உண்டு சிறிது சக்தியை பெற்றுக்கொள்வேன், அப்பொழுதுதான் என்னால் அரசனுடைய வேள்வியில் உற்சாகமாக கலந்து கொள்ள முடியும், நான் தகுதி வாய்ந்தவன் என்று அரசனுக்கு தெரியப்படுத்தினால் தானே அரசன் என்னை புரோகித காரியங்களை செய்வதற்கு தேர்ந்தெடுப்பான் என்று கூறினார். அவர் மனைவி தான் சாப்பிடாமல் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பருப்பை கொண்டு வந்து, இதோ நீங்கள் எனக்கு கொடுத்த பருப்பு என்று சொல்லி அதை கணவருக்கு கொடுத்தாள். சக்ராயனர் அதை சாப்பிட்டுவிட்டு யாகத்திற்கு கிளம்பி சென்றார். யாக மந்திரங்களிலும் பிரயோகங்களிலும் சக்ராயனருக்கு இருந்த ஞானத்தை பார்த்து எல்லோரும் அவரை மிகவும் பாராட்டினார்கள். அரசனும் அவருக்கு நிறைய பொற்காசுகளை வழங்கி கௌரவித்தார். பொதுவாக ஒருவன் எப்பொழுதும் சாத்விக உணவையே சாப்பிட வேண்டும். பட்டினியால் உயிர் போய்விடும் என்ற நிலைமை ஒருவனுக்கு ஏற்பட்டால் அவன் உயர்குலத்தில் பிறந்தவனாயிருந்தாலும் மற்றொருவன் சாப்பிட்டு மிச்சமான உணவை கூட அச்சமயத்தில் அவன் உண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் இக்கருத்தை சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரும் இக்கதை மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படிப்பட்ட அசுத்தமான உணவை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற நியமம் ஏதும் இல்லை. சாப்பிட்டாலும் பாவமேதும் ஏற்படாது. நல்ல சுத்தமான சாத்விக ஆகாரத்தை சம்பாதித்து கொள்வதற்கு ஒருவனுக்கு வழியிருந்த போதிலும் மேலே சொல்லப்பட்ட அசுத்தமான உணவையே அவன் விரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவனது செய்கை சாஸ்திரத்திற்கு விரோதமானதாக கருதப்படும். அதனால்தான் சக்ராயனர் பாகன் கொடுத்த நீரை குடிக்க மறுத்தார். நன்றி, வணக்கம்.